வணக்கம், வெல்கம் நாகினி மிஸ்வெஜ் கிச்சன். நான் நிர்மலா சத்தியமூர்த்தி, நாகப்பட்டினம். தீபாவளி பலகார வரிசையில் இன்றைக்கி நாம் புளிப்பு முறுக்கு, தயிர் முறுக்கு, புல்லணி தேன்குழல் செய்ய போகிறோம். பார்த்தீங்களா, குண்டு குண்டாக ஒரு அழகாக சுவையாக ஒரு முறுக்கு, டேஸ்ட்டாக அம்மியாக. இது தயிர் கலந்ததுனால நான் செய்கிற மெத்தடு வந்து புளிப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு வந்து பிழிஞ்சு ரோஸ்ட்டாக சாப்பிட்றதை விட இது மாதிரி ஹாஃப் பாயில் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே இந்த மாவை வந்து கால் பகுதி மாவு வந்து இது ஹாஃப் பாயிலுக்கே செலவாயிடும். இப்போல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கூட நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு கூட ஃப்ரீ டைமில் இது குழந்தை ஈவினிங் ஸ்நாக்காக சுட சுட கூட செய்து பார்க்குறது. இதுக்கு பாருங்கள், மாவு அரிசி பச்சரிசி ஊற வச்சு அரைச்ச ஈர மாவு ஒரு கிலோவுக்கு கால் கிலோ உளுந்த மாவு. இது வந்து பச்சரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி ஆற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச ஈரமாவை சலிச்சாச்சு. சலித்து கையோடு இந்த மாவு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இது 1/2 கிலோ உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக. நான் வந்து இதுக்கு 1/2 லிட்டரு இது வந்து தயிர் ஆடை இது சேர்த்து வச்சுருக்கேன். எத்தனை நாள் ஆனாலும் சேர்த்து வச்சேன், ஒரு வாரம் பார்த்தாலும் ஒரு மாதம் எவ்வளோ நாளும் ஃப்ரிட்ஜிலையோ ஃப்ரீசர்லையோ எடுத்து வச்சு சேர்த்து வச்ச தயிர் ஆடை இது. நீங்கள் தயிர் ஆடை எனக்கு தயிர் ஆடை செய்ய முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா 1/2 லிட்டர் பால், திக்கான பால் வாங்கி ஆடையோட காய்ச்சி அதை உரை ஊற்றி ஒரு வாரமோ 4 நாளோ வெளியிலே வச்சு புளிக்க வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் தயிர் ஆடை மட்டுமே. இப்போ நான் ஃபஸ்ட்டு 300 ml சேர்த்து பிசைகிறேன். இதுக்கு 300, அதாவது அரைச்சி உடனே இந்த மாவு பிசைஞ்சானா 300 ml போதுமானது. இது ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் ஒரு இன்னொரு 100 ml சேர்த்து 400 ml நான் பிசைஞ்சிருக்கேன். அதுக்கு தான் ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, நான் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நான் மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன்னா இதை நாளைக்கு தான் முறுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது புளிக்க புளிக்க ரொம்ப நல்லா இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு நான் இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா குறைஞ்சது 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ஊற வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாளைக்கு தான் இதை செய்ய போகிறேன். முன்னாடியெல்லாம் வந்து நைட் தான் பிசைஞ்சு வைப்பாங்க, இப்போ அப்படி நைட் வரைக்கும் நாங்கள் வெறுத்து பொறுத்துட்டு இருக்காமல் எப்போ அரைச்சிட்டு வரோமோ உடனே பிசைஞ்சு வச்சிடுறது. இது எங்கள் அம்மாவுடைய சிக்னேச்சர் ரெசிபி. எந்த ஊர் கல்யாணத்துக்கு போனால் ரிலேஷன்ஸை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க அம்மா. அம்மாவுக்கு வந்து புளிப்பு முறுக்குன்னா அவ்வளோ அந்த பேர், அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கின முறுக்கு இது. எங்கள் அம்மாவுடைய கைப்பக்குவம். அது இப்போ வந்து இது வந்து புளிச்ச தயிர், மிச்சம் இருக்கிற தயிர், புளிச்ச தயிர் எல்லாம் கூட செய்கிறாங்க, செய்யலாம். ஊற வச்ச மாவு இல்லாமல் ட்ரை மாவுலேயும் செய்கிறாங்க. பட் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக முறைப்படி என்ன செய்வோமோ அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்கள், இதை அப்படியே இந்த மாவு அப்படியே செட் பண்ணி மூடி வச்சாச்சு, அவ்வளோதான். இதை நாளைக்கு காலையில் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி காலை மறுநாள் காலையில் பாருங்கள், 6 35 பச்சை மிளகாய், உப்பு, 2 எலுமிச்சம்பழம். நான் இந்த 1 கிலோ அரிசிக்கு 35 எடுத்திருக்கேன். இன்னும் காரம் வேணும்னா 100 கிராம் பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாவும் உப்பையும் நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தோல் விதை எதுவும் தெரியாமல் நைஸாக அரைச்சி மிக்சி ஜாரையும் அலம்பி வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் தனியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க, லைட்டாக உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த புளிப்பு இந்த காரம் சேரும்போது அந்த முறுக்கு டேஸ்ட் ஹேர் லெவல் ஹை லைட்டாக லெவலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இந்த முறுக்கு. இது நைஸாக அரைச்சாச்சு. நம்ம எந்த எண்ணெயில் பொறிக்க போகிறோமோ அதில் கடுகு தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். பெருங்காயம்லாம் சேர்க்குறேன். பாருங்கள், ஆயில் நம்ம பொறிக்க போகிற ஆயிலில் நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நான் கடுகு தாளித்து போட்டிருக்கேன். நம்ம தயிர் அதே நம்ம வெண்ணெய் ஃபார்மெட்டில் தான் இருக்குது, ஆனால் நான் வெண்ணெய் சேர்க்கலை. இப்போ இந்த மாவு பார்த்திங்களா, அப்படியே அந்த ஸ்பாஞ்ச் அந்த பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாவு அப்படியே அந்த ஃபர்மெண்ட்டை, அதாவது ஃபர்மெண்ட்டை புளிச்சு போய் ஆனால் புளிப்புத்தன்மை வாசனை வராது, அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படியே உதுத்துருங்க, அப்படியே மெல்ல உதுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் மாவு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு கூட நான் உடனே புளி முறுக்கு பிசைய பிழிய மாட்டேன். இப்போ இந்த உளுந்து மாவு சேர்த்துட்டு இந்த அரைச்ச விழுது இருக்கிறேன், பச்சை மிளகாய் தாளிச்ச விழுது சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு பிசைய போகிறோம். இப்போ
நல்லாவே தாராளமாக தண்ணி விட்டு பிசைங்க. ஃபஸ்ட்டு பார்க்க உங்களுக்கு மாவு என்னடா குழ குழப்பாக இருக்குது, இப்படி ஃப்ரீயாக வருமா, முறுக்கு வருமா அப்படிலாம் யோசனையே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இந்த முறுக்கு ரொம்ப நல்லாவே வரும். இந்த முறுக்கு வந்து சேலம் கரூர் பகுதியில் ரெடிமேடாக செய்து வீடுகளை விற்கிறாங்க, கிடைக்கும். கோயம்புத்தூர் இதெல்லாம் கிடைக்கிறது. ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த புல்லன் முறுக்கு, ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சேலம் கரூர் கோயம்புத்தூர் இதை செய்து சேல்ஸ் பண்ணுறாங்க, விரும்புகிறவங்க வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் இது அது வந்து புளிப்பு இப்போ தயிர் செய்வாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக, இது எங்கள் அம்மாவுடைய ட்ரெடிஷ்னல் சிக்னேச்சர் முறுக்கு. இவ்வளோதான் இந்த மாவு அப்படியே பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் செஞ்சு மாவு 6 மணி, இப்போ 8 மணிக்கு அந்த மாவு திறந்து பாரு, நான் எதுவுமே பண்ணல. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாவு. இது முறுக்கு அச்சு, கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்க முறுக்கு அச்சு. நான் இதில் தான் நாங்கள் புழிவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் ஆர்டினரியாக உளுந்து முறுக்கு செய்கிற சாதா அச்சிலையும் நீங்கள் புழியலாம். இது ஒரு மாதிரி பொறிஞ்சு குண்டு குண்டாக உள்ளார கூடாக இருக்கும். இது இரும்பு முறுக்கு அச்சு. நீங்கள் எவ்வளோ புது புது டிசைன் வந்தாலும் இந்த முறுக்கு அச்சு சின்னதாக இருக்கும், கைக்கு ஈஸியாக ப்ரெஷர் கொடுக்காமல் ஈஸியாக புழிய முடியும். இந்த மாவும் கொஞ்சம் லூஸாக தான் நான் இருக்குது. ஈஸியாக ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இந்த இரும்பு அச்சு தான் உங்களுக்கு கை ரொம்ப ஈஸியாக புழியறதுக்கு வரும். அதனால் தான் இந்த இரும்பு அச்சு, அதில் தான் நான் புழிஞ்சிருக்கேன். இது பாருங்கள் எப்படி அழகாக பொரிய பொரிய அப்படியே கூடு மாதிரி இருக்கும் முறுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக யம்மியாக இதை மாவு. இந்த முறுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட ஒரு வாரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த முறுக்கு வெண்ணெய் ஸ்மெல்லோட, வெண்ணெய் ஃப்ளேவரோட அந்த தயிர் புளிப்பு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த டேஸ்ட்டு தெரியும், இல்லைன்னா தெரியாது. இது நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியாதவங்க செய்து பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக செய்து பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இது. நிச்சயமாக பாருங்கள், கிறிஸ்பியாக முறுக்கு கொடுத்துருக்கேன். நிச்சயமாக செய்து பாருங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் லிங்க்கு பாருங்கள்.